ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வீட்டிலையே நம்ம எப்படி மொபைல் ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் வேணும்னு பார்த்துடலாம். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், கார்ட்போர்ட், ஃபெவிபாண்ட். ஃபஸ்ட்டு இந்த கார்ட்போர்டில் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த கார்ட்போர்ட் சைஸ் வந்து உங்கள் மொபைல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அதனால தான் நான் எக்ஸாக்ட் சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணலை. இந்த கார்ட்போர்ட் நம்ம வந்து இதில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நாளைக்கு நம்ம வரும் கண்டிப்பாக. இது பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது நம்ம கார்ட்போர்டில் தான் ஒட்டுறோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஃபெவி பாண்ட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து மொபைல் வைக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல இப்படி ஒட்டுறோம். இது வந்து மொபைல் பேக்ரவுண்டில், இது வந்து மொபைல் ஒட்டுறதுக்காக இப்போ நம்ம பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு 5-6 ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு இது வந்து இந்த பாதியாக நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சிசர் வச்சு 2 கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி நம்ம வைப்போம் இல்லைங்களா, நிற்கிறதுக்காக, அதுக்கு தான் இது. இதில் இப்போ வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ரெண்டுத்தையும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒட்டியாச்சு. இப்போது இது வந்து கார்ட்போர்டு தான் பேக் சைடு யூஸ் பண்ணியிருக்கோம். அது உள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கு லைன் லைனாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ப்ளெயினாக இருக்கிறத விட இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உள்ளே போய் நல்லா கரெக்டாக உட்காந்துரும். இப்போ வந்து அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங் கம் அப்ளை பண்ணுங்கள், ஃபெவிகால் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க. உள்ளே ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக அந்த தெர்மோகோல் பால்ஸ் எடுத்து நான் இது மாதிரி இந்த இடத்துலலாம் ஒட்ட போகிறேன். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விடலாம். இப்போலாம் நிறைய வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அந்த மாதிரி தான் போகுது, எல்லாம் மொபைல் கூட கையில் வச்சு நமக்கு பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக மொபைல் ஸ்டாண்ட் வந்து நிறைய விற்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு இது மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு நமக்கு இந்த கார்ட்போர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கே வருவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலேயும் வந்து நான் ஒட்டிக்கிறேன் அந்த மாதிரியே. கீழே யூஸ் பண்ண சேம் கலரும் ஒட்டலாம், நான் வந்து வேறு கலர் தான் ஒட்டியிருக்கேன். அப்படியே விடுறதுனாலுமே விடலாம், நமக்கு சும்மா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்டெப் பண்ணுறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இந்த பொசிஷனில் வச்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சைடும் நம்ம இப்படியே வச்சுக்கலாம். ரெண்டு சைடும் நமக்கு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும், நல்ல வெயிட் தாங்குது. உங்கள் மொபைல் சப்போஸ் கொஞ்சம் வெயிட்டான மொபைலாக இருந்தால் கூட இந்த மாதிரி தாங்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.